இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைடுல, காத்து ரைட்ல, வீட்டு மேல காத்து அடிக்குது, காத்து ரொம்ப நாத்து அடிக்குது, சைடுல பார்த்தா குப்பமேடுமா. ஹாய் மச்சா, ஹவ் ஆர் யூனு ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தா, டப்புன்னு எத்து அடிச்ச மூக்கு வரைக்கும் ஆல்கஹாலு, ஒரே வாந்தி வாந்தி வாந்தி, டேபிளில் வாந்தி, படியெல்லாம் வாந்தி. இது வேற யாராச்சும் பாடுறதுனா மாத்திருங்க, எண்ட் ஆஃப் த டே சாங் நல்லா வந்தா போதும். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா ரிலீஸ் ஆனவனே, லைக் அந்த சாங்ல நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருக்கு எனக்கு. இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கீபோர்டு கூட அவர் சும்மா கொடுத்த கீபோர்டு தான். இப்போ நான் ஷிஃப்ட் ஆகினேன் ஒரு புது வீட்டுக்கு போயிருக்கேன், அவர் வந்துட்டு இங்கே இந்த ரூமில் ஒரு புது அப்படியே கிடக்குறா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் செட் பண்ணிக்க, அந்த இது மட்டுமே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும். ஒரே டைமில் 2 பேர் அப்பே, so many times na paathuta un nadavadikka adikadi nee adambudikka seriyala un change nee pandradala strange be ah samma bodha ஐயா சம்ம போத. துருவ நட்சத்திரம் படத்துல இல்ல டே ஒர்த்தா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, மால அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல. ஆக்சுவலா இது போடலாம் சொன்னது வந்து ஹாரிஸ் சார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால், நடைபெறும் நாள் August 17 மாலை 6:30. டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். குவி இந்தியாவின் தலைசிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். சோ தேவா சார், காத்து மேல எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து ஃபுல்லா பால் எழுதி எங்கிட்ட கொண்டு வரும்போதே இந்த பாட்டு ஃபுல்லா எழுதி எடுத்துட்டு வந்தாரு. சோ அப்ப இதுல என்ன பண்ணலாம்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணுமே யோசிச்சுட்டு இருந்த போது திடீர்னு இப்படி தோணுச்சு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப காத்து அடிக்குது பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதுல இருக்கிற ஒரு ஃபிளேவரை இதுல சேர்க்கலாம்னு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. நான் பால்கிட்ட கேட்டேன், ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு. கொஞ்சமா இருந்தது மேஜிக்கா வந்துச்சு. அப்புறம் இப்போ நீங்க வந்து இப்போ ராப்ல வந்து பயங்கரமா வந்து பூம் ஆயிட்டு இருக்கிற ஒரு காலம், அந்த டைம்ல தேவா சாருங்க வந்து இந்த கானா டைம்ல வந்து பூம் ஆயிட்டு இருந்த டைம்ல அவரு உங்களை மாதிரி யங்ஸ்டரா இருந்த டைம்ல எல்லாம் பயங்கரமா வந்து இது பண்ணாங்க, மீட் பண்ணி பேசுறதுக்கு சான்சஸ் கிடைச்சு என்ன நல்லா சொன்னாரு. லைக் அவர் பெருசா என்ன ஞாபகம் இல்ல, அது வந்து அவர் சொன்னது அந்த டைம்ல எடுத்துட்டு அப்படியே அந்த டைம்லயே ப்ராசஸ் பண்ணி மறந்துச்சு எனக்கு. அப்புறம் ஆனா அவர் ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு. இப்ப காத்து மேல பேசும் போது இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, ஜஸ்ட் ஒரு சாங் மேக் பண்றோம் அப்படி பண்ணாம அது ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஒரு பாட்டுக்குமே ஒரு ஒரு கதை வச்சிருக்காரு, அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. சோ அதெல்லாம் நிறைய சொன்னாரு, நல்ல ஒரு எனர்ஜி எனர்ஜி ரொம்ப ஒரு மாதிரி. அவரு வந்து இத வந்து என்ன ஒரு 40 இயர்ஸா பண்ணிட்டு இருப்பாரா, எத்தனை பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு சொல்ற அட்வைஸ் வந்து அவ்வளோ ரெலவெண்டா இருக்கு இன்னைக்குமே. அதுல இருந்து எனக்கு என்ன புரிய வருதுன்னா, ஓ 40 வருஷத்துக்கு அப்புறமும் நான் இன்னொருத்தனுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்க போறேன்னா இதே அட்வைஸ் தான் கொடுக்கணும், ஏன்னா இதான் சுத்தி சுத்தி கடைசியில இதான் கதை. ஸ்டோரின்னு சொல்லும் போது எனக்கு பால்டப்பா பிரதர் கிட்ட வந்து நிறைய ஸ்டோரி உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் எழுதின சாங் ஒரு இன்டர்வியூல தான் பார்த்தேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சாமா, அதை நினைச்சு ஃபர்ஸ்ட் சாங் வந்து எழுதிருக்காரு. திரிஷா வந்து ஃபுல்லா நம்மளோட ஃபீலிங் இருக்குமா, நம்ம பேசுற தமிழ்ல இருக்கோம்ல, அந்த ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த நம்ம ரொம்ப லைக் அந்த டைம்ல எப்படி இருக்கும், சுத்த தமிழா ஒண்ணு பண்ணுவோம் பாத்தீங்களா, செந்தமிழ். சோ அந்த மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணி அப்படி ஆரம்பிச்சு பண்ணது. அது ஃப்ரெண்டு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆயிட்டு அந்த பொண்ணு இன்னொருத்தனோட போயிட்டா. சோ அதெல்லாம் சொல்லுவான், சரி இதுல இருந்தே ஒரு கண்டென்ட் எடுத்து அப்ப பண்ணலான்னு பண்ணி அதுதான் பண்ணது. அது ரொம்ப பேடா இருக்கும், அது மறந்து மறந்துச்சு. லிரிக்ஸ் எல்லாம் மறந்துருச்சு, எப்பயோ எப்பயோ பண்ணது அது.
சோ அதுக்கு எப்படி தெரியாது இன்டர்வியூல சொல்லிருந்தாரு அவர். அவர் இன்டர்வியூ பாத்துறது அதுல சொல்லிருந்தாரு இது ஃபர்ஸ்ட் சாங். ஒரு ஒரு ராப்பர் கூட நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஆமா விவேக் ஜி ன்னு சொல்லிட்டு. ஆமா விவேக் ஜி மலேசியால இருப்பாரு. அங்க இருந்து தான் அந்த எனக்கு ராப் பண்றதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அங்க இருந்து தான் கிடைச்சது. அந்த டைம்ல யோகி பி சைக்கோ மந்த்ரா இவங்க எல்லாம் வந்து ராப் சாங்ஸ் எழுதிட்டு இருந்த டைம்ல ஃபார்மேட்டே வந்து ரொம்ப பியூர் தமிழ்ல தான் எழுதணுங்கிறது தான் கோலே. பட் இப்போ வந்து அது மாறி இருக்கு. இப்போ வந்து எப்படி எழுதுறோம்னா ஒவ்வொருத்தரோட ஸ்லாங்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்லாங்கை எப்படி வெளில எடுத்துகிட்டு வரோங்கிறது தான். ஸோ சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கு, அப்புறம் பெங்களூருக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு, பாம்பேக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு. பாம்பேல ஜாக்ஸ் ஜாக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு ராப்பர், அவர் பாம்பே ஸ்டைல் தமிழில் பாடுவார். பெங்களூர்ல கிலாக்கின்னு ஒருத்தர் இருக்காரு, பெங்களூர் ஸ்டைல் தமிழ்ல ராப் பண்ணுவாங்க. சோ அது அழகா இருக்கும். அது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட பாக்கும்போது ஒரு யூனிக்கா ஒன்னு இருக்கும். அண்ட் மெயினா வந்து இத பண்றது காரணமே வந்து இத பண்றது பிடிச்சிருக்கு. அது இத பண்றது என்ஜாய் பண்ணி பண்றோம். ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு 1.5 வருஷமா வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். இத இத லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணலனா பண்ணவே முடியாது இந்த மாதிரி ஒரு வேலை. சோ அதுதான் மெயின். அது எனக்கு இப்ப என்ன வியூஸ் வந்தாலும் இப்படிதான் இருப்பேன், வியூஸ் வரலன்னாலும் இப்படிதான் இருப்பேன். ஏன்னா அந்த ப்ராசஸ்ல தான் எனக்கு லவ்ன்ற வர அது பாட்டு. இப்ப இந்த பாட்டு முடிஞ்சிருச்சா அடுத்த பாட்டுக்குள்ள போயிட்டோம் ஆல்ரெடி. ப்ராசஸ் தான், ப்ராசஸ் தான் எங்களுக்கு முக்கியம். நான் இதுல ஒரு பிலீவ் இருக்கும் ப்ரோ எனக்கு. எப்படின்னா சாங் வந்து அது ரிலீஸ் ஆகுதுன்னா அது தள்ளி போகுதுன்னா அது ஏதோ ஒரு டைமுக்கு கரெக்டா ரிலீஸ் ஆகும். ஏன்னா எனக்கு எல்லாமே அப்படி அமைஞ்சது. கரெக்டா என்னோட சாங்ஸ் எல்லாமே வந்து நிறைய சாங்ஸ் தள்ளி போச்சு. ஆனா அது கரெக்டா ரிலீஸ் ஆகிற டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்டா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். அது ஏதோ டைம் அந்த டைம்ல ரிலீஸ் ஆகி தான் வந்திருக்காது, அது தள்ளி போய் ஒரு டைம்ல நடக்கும். சோ அந்த மாதிரி இதுவும் அப்படி நடந்திருக்கு. ஆனா எல்லா சாங்கும் தள்ளி தள்ளி தான் போகுதுங்க. ஆக்சுவலா அந்த காத்து மேல மாதிரி எவ்வளவு சாங் வச்சிருக்கீங்க இருக்கு ப்ரோ என்கிட்டே? லைக் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகணும் காத்து மேல தாண்டி ஒரு 5 சாங்ஸ் இருக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. அது எல்லாமே நான் எப்போ பண்ணதுன்னா அதுவும் எல்லாமே 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. எல்லாமே அப்படியே ரெடியாக வச்சிருக்கேன். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ உங்களோட வீடியோ மேக்கிங்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இது மட்டும் நாங்கள் பார்த்ததே இல்லையே. உங்க நீங்க வந்து இந்த ஜோசுவா அதில் ஷோ ஸ்வீட்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஆமா ஐயோ என்ன மேக்கிங் அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிரதர் வந்து இந்த ஓசிபி அந்த சாங்ல வந்து ஸ்டார்டிங் ஒரு சாக்கடை மாதிரி இருக்கும் அதெல்லாம் காமிச்சிருப்பாரு. அதுவே பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இப்ப நார்மலா அந்த கண்ணில் பார்த்தா அப்படின்னா முக சுழிச்சுட்டு போவாங்க. பட் அந்த பாட்டுல பாக்கும்போது அப்படிங்கிறது அப்படி இருக்கு. அந்த கிரியேஷன்ல எப்படி யோசிக்கிறீங்க? இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் வந்து பால் டப்பா தான். அந்த சோ ஸ்வீட் பாட்டு வந்து கென்ராய்ஸ் அவங்களோட விஷன் தான். தோரா ஸ்லீப்பிங் வந்து வேற மாதிரி இருக்கும். லைக் என்னோட வீடியோஸ்ல ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்த புதுசா வைக்கணும்னு யோசிப்பேன். அதுதான் அப்படி பிளான் பண்ணதா ஓசிபியில வந்து ஸ்டார்டிங் ஷாட் எஃபிவியில எடுக்கணும், ஒரே டேக்ல எடுக்கணும்னு பிளான் பண்ணது. அது ஆரம்பிச்சது வந்து ரயில்வே டிராக்ல ஆரம்பிக்கும், அப்படியே வரும். ஸோ அந்த நீங்க சொன்ன அந்த இடத்த காமிக்கும், ஒரு இடத்துக்குள்ள போவோம். போயிட்டு அங்க ஒரு கதை நடக்கும், கட் ஆகாது. அந்த கதையில கரெக்டா டைலாக் நடக்கும், ஓபன் பண்ணுவாங்க, பின்னாடி போனே டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இது ஒரே டேக்ல பிளான் பண்ணுங்கிறது பிளான் பண்ணும். இதுல என்ன ஒரே ஒரு டாஸ்கா இருந்ததுன்னா அந்த எஃபிவி எங்களை காமிக்கும் போது மியூசிக் போடுற ஒரு கரெக்டா டைம்ல போடணும். ஸோ அந்த டைமிங் தப்பாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் இங்கே டிலே ஆகிடும், திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். ஸோ அந்த டைமிங் கரெக்டாக போட்டு அங்கே போனோடனே எல்லாமே நடித்தாங்க. ஒரு அது வந்து ஒரு 3 வாட்டி போகணும், 3 வாட்டி தான் போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி செக்கிங் வந்து ஒரு வாட்டி நிறைய வாட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒன்று எடுக்கும் ப்ரோ. அதே மாதிரி தான் 170 சென்டிமீட்டரில் அது ஹோல் வீடியோவாகவே புதுசாக இருக்கணும். கேம் தான் பிளான் பண்ணது, அது ஒரு கேம் தீமில் இருக்கும். ஓப்பனிங் அந்த ஃபைட் ரெஸ்லிங் மாதிரி. ஸோ அந்த மாதிரி காற்று மேலையில் மேஜராக ஃபிக்ஸ் பண்ண விஷயம் என்னென்னா காற்று மேலையில் இது வந்து 100% சினிமா வைப்ல இருக்கணும். இது பாக்குறவங்களுக்கு சினிமா மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு அப்படின்னு ஒரு டாக் வரணுங்கிற பிளான் பண்ணது. ஸோ அதே மாதிரி வந்துருக்கு. எனக்கு இந்த காத்து மேல ப்ரோமோ வந்தோடனே தலைவனோட தலை தான் எனக்கு மைண்ட் வந்துச்சு. போலீஸ்காரங்க காசில் வச்சிருக்க மாட்டாங்க. புதுசே ப்ரோ பிளான் பண்ணீங்களா? இல்ல அது இருக்கு வீடியோல பார்க்கும் போது அந்த ஒரு கதை இருக்கு. கேப் கலெக்டர் இது இருக்கா? இல்ல காத்து மேல கேப் கலெக்டர் இல்ல. ஏன்னா அந்த ஹேர்ஸ்டைல் ரிவீல் ஆயிரும், போலீஸ் அப்படி எல்லாம் வெட்ட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். நான் யோசிச்சேன் மேபி முடியெல்லாம் வெட்டி மாதிரி ஃபுல்லா கேரக்டர் கமிட் ஆகலாம். தேவையில்லை இவ்வளவு போதும் அப்படின்னு. உங்களுக்கு முடியலாம் கொட்டாதா? இது வரைக்கும் கொட்டல. ஓகே அது மாதிரி இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எப்போ கொட்டோம் தெரியாது, நம்ம கையில இல்ல முடி கொட்டுறது. பாத்துக்கலாம், கொட்டினா அதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி மாத்திக்க வேண்டியதான். எல்லாத்துக்கும் ஒரு வே இருக்குல்ல. பேசிக்கா காஸ்டியூம் ஃபாலோ பண்றதெல்லாம் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் த்ரிஃப்ட் பண்ணுவேன் ப்ரோ, அதிகமா த்ரிஃப்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு. இல்லைன்னா நான் வந்து டிராவல் பண்ணுவேன்ல மும்பை டெல்லி போகும்போது ரொம்ப கம்மியா அங்க விற்கும் சில காஸ்டியூம்ஸ்லாம். போயிட்டு அப்படியே அதிகமா எடுத்துட்டு வந்துடும். அந்த ஒரு மாசத்துக்கு எனக்கு வந்து
ஏதாவது வீடியோ ஷூட் இருந்தா ஏதாச்சும் இருந்ததுன்னா ஓகே இந்த இந்த வீடியோக்கு நான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோக்கு வந்து சூப்பரா காஸ்டியூம் பண்ணிருப்பாரு. எந்த அளவுக்கு பண்ணிருப்பாருனா, அவரோட ஹேர் பிங்க் கலர்ல இருக்கும், அவரோட பேண்ட் அதே பிங்க் கலர்ல இருக்கும், சாக்ஸும் பிங்க் கலர்ல இருக்கும், ஃபயர் போட்டிருக்கும். அப்புறம் பெல்ட் வந்து இதுக்காகவே ரெடி பண்ண ஒரு பெல்ட், டாய் கார்ஸ் வச்சு ஒரு பெல்ட் ஒன்னு ரெடி பண்ணிருப்பாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது பா எப்படி இதை பத்தி இதெல்லாம் யோசிச்சீங்கன்னு தோணுச்சு. இது 100% காஸ்டியூம் டிசைனரையும் சொல்லணும். இது காஸ்டியூம் சொல்லிட்டு நான் ஒரு தீம் மட்டும் கொடுத்துருவேன் ப்ரோ. நான் ஒரு தீம் மட்டும் கொடுத்துருவேன், எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீம் கொடுத்துருவேன். ஸோ அதுல இருந்து அவங்க ஒரு ஐடியாவை பில்ட் பண்ணி எனக்கு காமிச்சாங்க. செம்மையா இருந்தது. நான் சொல்லுவேன் எனக்கு இந்த அது வந்து ஜார்ஜ் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், டிஷர்ட் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும். பெல்ட் ஐடியா வந்து அவங்க கொடுத்தாங்க. அது ஃப்ரெஷ்ஷான மேட்டர், அது செம்மையா இருந்தது. அது இன்னும் ஒரு மாதிரி ஃபங்கியா இருக்கு. டி ஷர்ட் போட்டிருப்பாரு, அந்த டி ஷர்ட்ல மோனிகா பெலுச்சி இருப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டுல அவர் மோனிகா பெலுச்சி அப்படின்னு ஒரு லைன் இருந்ததுனால இதுல வந்து அந்த டி ஷர்ட்க்கு பேக்ல பால் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஆமா ஆமா இருந்தது. அப்புறம் ஒரு நாய் இருந்தது, அந்த நாய்க்கும் அதே கலர் முடி அடிச்சு விட்டுருப்பாங்க. நிறைய டீடைல் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நிறைய டீடைல் இருக்கு அந்த வீடியோல. ரொம்ப அருமையா பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் பத்தி, உங்க டீம் பத்தி, உங்க அட்டி பத்தி இன்னும் நிறைய பேசலாம். இன்னொரு லொகேஷன் போயிடலாம், பார் ஒரு வைப் செட்டப்ல போயிட்டோம். எனக்கு எதுனாலும் ஓகே, இப்போ வாங்க போலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வெல்கம். டீ ஸ்பாட் முடிஞ்சு இப்போ பார் ஸ்பாட் இல்லையா? பழக்கம் இருக்கும் இல்லாம இல்லைன்னு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நம்ம அங்கே பாட்டு பாடலை. ஓகே, ரோடு நாய்ஸாக இருந்துச்சுன்னு இல்லை, பட் எனக்கு இங்கே ஒரு சாங்கோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. நம்ம காத்து மேலே போயிடலாமா? கெஞ்ச கெஞ்ச என்ன நிக்க வச்சு ஒரு நோட்டு புக்கில் என்ன போட சொன்னா சைன், 2 மணி நேரம் சும்மா நிக்க வச்சு வீட்டு போச்சு மூட்டி சேர்த்து போச்சு. ஆ போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்குன்னு பின்ன வண்டி ஏற்ற முன்ன 2 மணிக்குள்ளே ஸ்டுடியோ வந்துட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சொன்னேன். ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, போலீஸ் என்ன பிடிச்சிட்டான், 2 மணி நேரம் நிக்க வச்சு ஃபைனை போட்டு என்ன அவன் அறுத்துட்டான், அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ, பாடியில ஸ்கிராச் ப்ரோ, ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிப்ட் இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல, வீட்டு மேல காத்து அடிக்குது, காத்து ரொம்ப நாத்து அடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பமேடுமா. லிரிக்ஸ் எழுதிருக்காரு, போலீஸ் புடிச்சிட்டாரு, 2 மணி நேரம் டைம் ஆச்சு, ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு சொன்னேன். என்னோட அப்படிதான் நிறைய பேர் சொல்றது. என்ன ப்ரோ பேசுற மாதிரி இருக்கு, அது அப்படியே சொல்லுவாங்க ப்ரோ, பாட்டு பேசுற மாதிரியே இருக்கு ப்ரோ அப்படியே சொல்லுவாங்க. இவர்களத்தில் மிதக்கும் அசகாய தேவத, நீ உலவும் நிலவு, உன் கனவு கிளை கதவு, ஒண்ணு மட்டும் என்ன வதச்சது, பெண் வழக்கங்களை நீ உடைச்சது, இத துப்பறி என்ன நினைச்சு என் நண்பனை கேட்ட அழைச்சு சொன்னா அவளை அடக்கி வை மச்சி, ஆண் உலகம் பெண்களை இப்படியே அடைச்சு பொண்ணுன்னா அடக்கும் ஒடுக்கும் இருக்கணும்னு சொல்றான், நீ விரிச்ச முடியை இறுக்கி சுருக்கணும்னு சொல்றான், நீ மினுக்குறவும் செருக்க குறைக்கணும்னு சொல்றான், அந்த கிழட்டு எண்ணத்த செருப்பில் அடிச்சு கிளம்பு நகட்டு சிரிப்பு சிரிச்சு என்ன வேணா பண்ணு செல்லும், இந்த ஊரு உன்னை பத்தி 1000 சொல்லும், காதுல வாங்காத செல்லும், உன் திமிரடக்கு முறைகளை வெல்லும், ஏவ எண்ணங்களில் கல்லும், அது உன் பாதையில மேடு பள்ளம், உன் தகுதிய இனி தரையில் மறந்து இருளை கடந்து பறந்து போயிடு, நீ வானம் தாண்டி தூரம் நீ போயிட்ட ரொம்ப தூரம், நாக மாட்டேன் சோகம், அந்த வானம் விழுந்தாலும் அவவின் வெளியில வசிக்கும் வெடிக்கலாம் இருக்கு, எப்போ வெடிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழச்சி சாங் வந்து அப்பயே செம்மையா போச்சுன்னு நினைக்கிறேன். தமிழச்சி சாங் வந்து நானும் அறிவோம் 2017ல எழுதினது, 2018ல ரிலீஸ் பண்ணது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ரீல்ஸ்ல அது வைரலா போய் திருப்பி அதுக்கு ஒரு லைஃப் வந்துச்சு. சோ அந்த மாதிரி தான் நான் இந்த பாட்டியும் பாக்குறேன். எனக்கு அந்த செம போதை மட்டும் 2 லைன் எடுத்துட்டீங்கன்னா அந்த பார் வைபுக்கு நல்லா இருக்கும். மெயின் டீ நகர் டாஸ்மாக்ல
ஒரு ஆஃப் ஒன்று ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும், ஆனா என் கையில டப்பு இல்ல. அப்ப ட்ரிப்ளிகே நட்டி இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா ஃபுல் ஒன்னு இருக்கு சொன்னா, சீக்கிரம் வந்துன்னு சொல்லி வச்சான். ஐயோ வயித்துல பீராவாத்தான், அம்மா வாலண்டினோ ராசிதா, சர்புர்னு பைக்கை ஏத்த டிராஃபிக் எஸ்ஐய தட்டி விட்ட. ஹாய் மச்சா அவ்வாரியூன்னு ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தா, டப்புன்னு எடுத்து அடிச்ச மூக்கு வரைக்கும் ஆல்கஹால், ஒரே வாந்தி வாந்தி வாந்தி, டேபிள்ல வாந்தி, படியெல்லாம் வாந்தி, செம்ம போத ஐயா செம்ம போத, எத்தா பேசுனாரு ஐயா செம்ம போத. வேற மாதிரி இதே போதையாகுது. கேம் குள்ள போயிடலாமா ப்ரோ? சோ என்ன கேம் அப்படின்னா சிம்பிள் தான். சோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கார்டு கொடுத்துருவேன், பாக்கலாமா? பார்க்கலாம், உங்க கார்டு தான், உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கார்டு, நீங்களும் கார்டு போட போறீங்க, நீங்களும் கார்டு போட போறீங்க. யாரு போட்டு கே வருதோ அவங்க வந்து சேஃப். யாருக்கு கே, இப்போ நம்ம கே வந்து எடுத்திருக்கோம், சோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து கே. ரெண்டு பேரும் நீங்க கார்டு போடும்போது யாருக்கு கே வருதோ அவங்க சேஃப், மத்தவங்க இதுல இருந்து ஒரு கார்டு எடுத்து பண்ணுவோம். வந்து இல்ல இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்லனா இந்த 3 மாசம் நாள் இல்ல ப்ரோ. ஏனா வந்து நான் தான் சொன்னல, நான் தூங்குறதே வந்து காலையில 6 மணி தான், அதனால அந்த மாதிரி எந்த ட்ரீம்ஸ் வரல. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்திருக்கு, ஆனா அதோட கதைகள் எனக்கு ஞாபகம் இல்ல ப்ரோ. எனக்கு ஞாபகம் வராம வந்து சொல்றேன் கதை, ஆனா சீரியஸா அது ஞாபகம் இல்ல. ஆனா இவன் அவர்கிட்ட கேக்கலாமா? கேளுங்க. என்னதுக்கு என்ன வெட் ட்ரீம் நீங்களே பாருங்க. டிஸ்கிரைப் யுவர் மோஸ்ட் ரீசெண்ட் வெட் ட்ரீம்ஸ். வெட் ட்ரீம்ஸ், நான் குளிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. வெட் ட்ரீம்ஸ், அவ்வளவுதான். எல்லாருமே அவங்களுக்கு ஒண்ணு கல்யாணம் ஆயிருக்கும், இல்லைன்னா பல வருஷமா ஒரு டேட்டிங்லயே ஒரு பார்ட்னர் கூட இருந்திருப்பாங்க. அதனால பிரேக்கப் யாருக்கு பிரேக்கப் ஆயிருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கென் ப்ரோக்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கென் ப்ரோ வந்து, ஆமா ஆக்சுவலி கென் வந்து இதுக்கு ஒரு பக்கா கேண்டிடேட். ஓகே, ஏன்னா அவர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, ஜாலியா அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருப்பாரு. சோ கென் ராய்ஸ் எடுத்து போறாரு. கென் ராய்ஸனுக்கு கென் ராய்ஸ் போயிட்டே இருப்பாரு. அந்த ரெண்டு அர்த்தமும் வருதா? Whatever. எல்லாமே வருது. அவர் ஜாலியா இருப்பாரு. நீங்க ப்ரோ? இருக்கு ப்ரோ, அவ்வளவுதான். அது அப்படியே லவ் இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் ஃபேன். ஃபர்ஸ்ட் லவ், ஒரே லவ் தான். ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் எதுமே இல்ல. ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல்ல இருந்தது. அது எப்படி போ இல்லாம? எல்லாருக்குமே இருக்கும்ல ஸ்கூல் டீச்சர்ஸ் லவ் இருக்கா ப்ரோ? க்ரஷ், க்ரஷ் டீச்சர், க்ரஷ் டீச்சர் மேல சொல்லிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் ஆமா ஆமா இருக்கும். 100% இருக்கும். சொல்லிருக்கீங்களா? போய் எனக்கு பிடிச்ச சொன்னதெல்லாம் இல்ல, ஆனா டீச்சர்ஸ்க்கே அது ஃபீல் ஆயிடும். பாக்குறது பேசுறது எப்படி இல்ல? எந்த ஸ்டாண்டர்ட்ல? நான் வந்து 10th இல்ல 9th இருக்கும் ப்ரோ. 9th இல்ல அந்த மாதிரி. எனக்கு மட்டும் இல்ல ப்ரோ, அந்த ஸ்கூல்லே இருக்கும். இது பேடெல்லாம் போட்டு இது மாதிரி எல்லாரோட எல்லாருக்குமே இருக்கும். இந்த கேர்ள்ஸ்க்குமே வந்து ஒரு சார் மேல, ஒரு மேக்ஸ் சாரா, இங்கிலீஷ் சாரா, அவங்களுக்கு மேல பிடி சார் மேல நிறைய. அதே மாதிரி பசங்களுக்கும் வந்து சில மேம் மேல வந்து லைக் அழகா இருக்காங்க. தமிழ் மிஸ் ஸ்கூல், தமிழ் மிஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல வந்துருச்சாங்க. இந்திலே பழுத்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, வந்திருக்கு ப்ரோ. இந்த தடவை நான் தோத்தாலும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடிச்சு.
Truth. What is the worst thing someone could find in your search history? Super. இது உங்களுக்கு இருக்கு bro இந்த question. அது prepare ஆயிரு. அவர் கரெக்டா யூஸ் பண்றாரு வேற லெவல் போ எப்படி யூஸ் பண்ணாம இருப்போம் நாலேஜ் யூஸ் பண்றாரு நான் வந்து மேபி ஒரு 5th படிக்கும் போது அந்த மாதிரி 5th இல்ல சொல்லிறேன் ஓகே 5th படிக்கும் போது நம்ம ஏரியாலயே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ஒரு கம்ப்யூட்டர் வந்து என் வீட்ல தான் வந்தது அப்ப நம்ம 5th தான்னால நமக்கு அதை யூஸ் பண்றதே எப்படினு தெரியாது அப்ப எனக்கு வந்து என் அண்ணங்க இருக்காங்க கசின்ஸ் அவங்க என் வீட்டுக்கு வருவாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க அப்ப அவங்க சொல்லி தராங்க இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல போனா இப்படி ஒன்று வரும் அதெல்லாம் பார்க்கலாம் அப்போ இது ஏன் கம்ப்யூட்டர்னால என்ன அந்த மெயின் சேர்ல உட்கார வச்சு இவனுங்க என்னை சுத்தி உட்கார வச்சுட்டாங்க உட்காந்துட்டாங்க உட்காந்து அப்போ வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து 32.2 kbps கேபி ஆமா அப்பல கேபி ஸ்லோ ஆமா ஆமா ஒரு வெப்சைட்டை லோட் பண்ணா ஒரு லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ் வரும் அதுல ஒரு லிங்க் தம்ப்நெயில் எல்லாம் கிடையாது அந்த அந்த லிங்க்ல ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இப்படி வெயிட் பண்ணா அந்த அந்த இமேஜ் வந்து இப்படி லோட் ஆகும் அந்த லோட் ஆகுறதுக்கே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் வெரி வேற லெவல்ல இருந்து கூட இருக்கு நான் பாக்குறேன் என்னடா ஏதோ ஒரு படம் பிக்சர் வரப்போகுதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது இங்க வந்து இது வரைக்கும் வந்தது போய் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஐயோ ரிஸ்க் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்க அண்ணங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்ல கடைசியில பார்த்தா அந்த போட்டோ எதுவுமே இல்ல ஒரு நார்மல் போட்டோ தான் ஆனா அங்க ஒரு சஸ்பென்ஸ்ல வந்து அங்க நிறுத்துனாங்க அந்த மாதிரி அந்த அந்த டைம்ல அந்த சஸ்பென்ஸ் அந்த வருது இல்ல அந்த வெயிட் பண்றது வந்து செம இதா இருக்கும் இப்போ எம்பி எம்பி கணக்குல கிடைச்சாலும் என்ன வீடியோ லோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போட்டோக்கே லோட் ஆகுது சொல்லணும் No way bro. இல்லவே இல்ல. இதெல்லாம் வந்து நல்லவேளை சேஃபா வந்துச்சா? இல்ல. சரி அது நான் பிக் பண்ண வேண்டியது. ஆமா. சூப்பர் ஃபைன். சோ உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி அதுமடி நம்ம சானா சார பத்தி பேசியாகலாம். சோ நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்க அப்படினே சொல்லலாம். கல்கி படம் பார்த்தோம். சோ ஜிகர் தண்டாலே எனக்கு ஒரு இது கிடைச்சது. அப்பா என்னமா போட்டுருக்கார் ஜிகர் தண்டா நெட்ஃபிக்ஸ்ல ஒரு போட்டிருப்பாரு அந்த மியூசிக்லாம் கேட்கும்போது எனக்கு ஆக்சுவலாக ஸ்டோரி எந்த அளவுக்கு அழுக வச்சு அதே அளவுக்கு சந்தோஷ் நாராயணன் சாரோட மியூசிக் என்ன ரொம்ப அழுக வச்சுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ சாரை பற்றி பேசிடலாம் சாரை பற்றி என்ன சொல்றது அவர் வந்து என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாருங்க அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கீபோர்டு கூட அவர் சும்மா கொடுத்த கீபோர்டு தான் ஓகே ஓகே அந்த மாதிரி இப்போ எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு அவர் எனக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்தாரு அந்த ஹெட்ஃபோன் தான் நான் இன்றைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மைக்குக்கு ஒரு மைக் ஸ்டாண்டு கொடுத்தாரு அந்த மைக் ஸ்டாண்ட் தான் நான் இன்றைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ கூட 2 நாளுக்கு முன்னாடி கூட பேசும்போது இப்போ நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன் ஒரு புது வீட்டுக்கு போயிருக்கேன் அவர் வந்துட்டு இங்கே இந்த ரூமில் ஒரு ஸ்டுடியோ அப்படியே கிடக்குதுரா அந்த செவுத்தில் அந்த இதெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் அப்படியே கிடக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் செட் பண்ணிக்க அப்படின்றாரு அந்த விஷயமே மட்டும் அந்த இது மட்டுமே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும் அதை நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அவர் சும்மா நீ எடுத்துகிட்டு போ பார்த்துக்கலாம் அப்படின்றாரு ஸோ அந்த விஷயத்தில் அவர் சுற்றி ஒரு சாலிட் டீம் இருக்காங்க வெரி வெரி டேலண்டட் டீம் ஆதித்யா கார்த்திக் மாணிக் வாசகம் பிரணவ் ரூபேந்தர் ஜபா ஒரு சாலிட் டீம் இருக்கு அவர் சுற்றி அவங்க எல்லாருமே வந்து அதான் அவங்க அவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு கெமிஸ்ட்ரி அதை வச்சு அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க எனக்கு வந்து அது ரொம்ப அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சந்தோஷ் நாராயண் சார் கிட்ட சோ எப்படி லைக் எப்பயாச்சும் வெளியில பாப்போம்ல ப்ரோ அந்த டைம்ல அவரை பாப்பேன் அந்த டைம்ல மீட் பண்ணி பேசுவேன் லைக் நிறைய ஷேர் பண்ணுவாரு இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் ஷேர் பண்ணுவாரு நானும் அவர் கேட்டுப்பேன் லைக் எனக்கு வந்து அவர் பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரே ஒரு படம் தான் ப்ரோ எப்பவுமே ஞாபகம் வரும்
நிறைய மியூசிக் போட்டாரு, எல்லாமே லெஜெண்டரியான ஒரு விஷயம். ஆனா அவர் போட்ட ஃபர்ஸ்ட் படம் அட்டகத்தியோட மியூசிக் வந்து அது பெரிய இம்பாக்ட் வரும்ல அங்க, அது இன்னமும் பெஸ்ட் அவரோடது. என்னோடது கேட்டேன்னா நான் வந்து இல்ல அது அட்டகத்தி தான் பெஸ்ட் பெஸ்ட். ஸோ அவர் அந்த மாதிரி அங்க ரசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து துரை ஸ்லீப்பிங்கோட அந்த பார்ட்டி அங்கதான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். சுஷீன் சாம் அவரை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஆவேசம் வேற லெவல்ல, ஆல்பமே வந்து பயங்கரமா இருந்தது. அங்க இருக்கிற மலையாளம் மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணது, அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒர்க்குக்கு அங்க எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, அவரை லைக் நான் மெல்பர்ன்ல ஷோ பண்ண போயிருந்தேன், அங்க ஒரு டிஜே இருந்தாரு. சோ டிஜே இங்க இருந்து நான் இங்க இருந்து என்ன எப்படி சென்னையில இருந்து கூட்டு போனாங்களோ அந்த மாதிரி கேரளா இருந்தா ஒரு பேர் 68. ஸோ அவர் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஓ தெர் இஸ் ஒன் மியூசிக் கம்போசர் ஃப்ரம் கேரளா. ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டில் எப்படி அனிருத் மாதிரியோ இங்கே வந்து லைக் பீப்புள் அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. யார் ப்ரோ கேட்டோடனே லைக் சுஷீன் ஷாம் அப்படின்னு. மெல்பர்ன் ஷோ முடிச்சுட்டு அப்போ தான் கேட்ட, ஓ அப்படி அவர் அப்படின்னு சொன்னோடனே என்ன சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காரு சும்மா காமிங்கன்னொடனே, மோஸ்ட் ஃபேவரட் ஆல்பம் ப்ரோ இந்த படம் கும்பலாகி நைட். கும்பலாகி நைட் அதில் ஒரு சாங் இருக்கு ஆராதிக்கு, அதுலயே வரும் நிறைய பேருக்கு ப்ரோ நம்ம ஊர்லயே நிறைய பேருக்கு பாட்டு கேட்டிருப்பாங்க, ஆனா அது மியூசிக் டைரக்டர் மெல்பர்ன் ஷோ முடிச்சுட்டு வந்த உடனே லைக் அவரை பத்தி என்ன பேசணும், போயிட்டு வந்த உடனே எனக்கு ஒரு கால் வந்தது. ஸோ இவரே கால் பண்ணார், சுஷீன் அவரே கால் பண்ணாரு, பண்ணிட்டு ப்ரோ இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு பண்ணலாம் அப்படின்னாங்க. எனக்கு வேற லைக் அதுக்கப்புறம் அவரை பத்தி ரிசர்ச் பண்ணோடனே நிறைய செம்ம மியூசிக்ஸ் நிறைய போட்டிருக்காரு. எனக்கும் சரி ஓகே ப்ரோ பண்ணலாம் அப்படின்னே போனோம். போனோடனே ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு காமிச்ச உடனே நான் ஃபீல் பண்ணதை சொன்னேன் அவங்ககிட்ட, இது நான் பண்ண நல்லா இருக்குமான்னு தெரியல, நான் நீங்க சொல்றீங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பண்ணிட்டேன், பண்ணி முடிச்சோடனே லைக் ஃபன்னா போச்சு ப்ரோ. சென்னையில தான் ரெக்கார்ட் பண்ணோம், சென்னை வந்தாரு லைக் பேசணும் நிறைய, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் கேட்கும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு, ப்ரோ இது வேற யாராச்சும் பாடுறதுனா மாத்திடுங்க, எண்ட் ஆஃப் த டே சாங் நல்லா வந்தா போதும், அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, ப்ரோ ப்ரோ அதெல்லாம் கரெக்டா இருக்கு ப்ரோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே ரிலீஸ் ஆனவுடனே லைக் அந்த சாங்ல ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்கா இருந்தது ப்ரோ எனக்கு. கேரளாலையும் சரி, நான் கேரளால போய் ஷோ பண்ணேன் ரீசெண்டா கொச்சியில, செம்ம க்ரௌடு. ஆனா என்ன சேடான விஷயம் ஆச்சுன்னா, அங்க அந்த கலாட்டா சாங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு, லைக் டைம் ரொம்ப ஆச்சு, போலீஸ் வந்துட்டாங்க அடுத்தடுத்தனால கடைசி சாங் கலாட்டா வச்சிருந்தேன். முடியும் போது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி முடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா சாங்கும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சாங் என்ன தெரியுமாடனே, கலாட்டா கலாட்டா கலாட்டான்னு கத்துனாங்க. ஆனா ஆர்கனைசர் டீம்ல இருந்து ரெண்டு பேர் வந்துட்டு, இப்போ உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து கைஸ் கலாட்டா பாட முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டு அப்படியே இறங்கிட்டேன். ஸோ அது மட்டும் சேடா இருந்தது. பட் ஆனா அங்க கத்துனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கலாட்டா சாங் வந்து சொல்லிட்டு, அதனால வெயிட் பண்றேன் இப்ப கேரளால. கேரளால ஒரு பெரிய சம்பவம் பண்ணனும் அப்படிங்கறது இந்த டைம்ல பண்ண அப்படினு சூப்பர். ஆனா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சேம் இப்போ இவர் சொன்னார்ல சார் எப்படி, அதே மாதிரி தான் ரொம்ப கிரவுண்டடா வெளியில போகணும். ஆனா யாருக்குமே தெரியல அவரை. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா ரோட்ல சுத்திட்டு இருந்தோம், டீ கடைக்கு போகணும், யாருக்குமே தெரியல. பட் ஆனா செம்ம எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. ரீசெண்டா ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு பர்சன் அவர் தான். எதுனா ஆவேசம் படம் பார்த்தேன், லைக் சாங்ஸ் எல்லாம் ஹிட்டு, சாங்ஸ் ஹிட்டு ஓகே, சாங்ஸை தாண்டி பிஜிஎம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ஒரு சீனுக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கு. எனக்கும் இப்படிதான் ஃபீல் ஆயிரும். மற்ற மியூசிக் ப்ரொடியூசர் பார்க்கும் போதும் இப்போ இவரை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அப்டேட்ல ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா, சவுண்டா ஒரு விஷயம், அது வந்து அவர் அந்த ஆவேசம் படத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த பாத் பாசில் நடந்து வரும் போது ஒரு சவுண்ட் வரும் ஹிப்ஹாப்பா ரொம்ப, அது வந்து இப்போ இருக்க ஃபீலிங்ல இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால அவரோட மியூசிக்லாம் வந்து ரொம்ப. எனக்கு இன்னொன்று நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இப்போ தமிழ்ல எடுத்துக்கோமே, இப்போ இந்தி சாங்ஸ் வந்து நிறைய வருது, ஃபோக்ல வருது, ரேப்ல வருது. இப்போ ஃபோக் வந்து ஜாஸ்தி பேர் வந்து அதை பேசியிருக்கலாம், அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கலாம். ரேப்க்கும் வந்து டு த ஈக்குவல் இருக்கு, ஆனா இன்னும் இதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம எதிர்பார்க்குற ஒரு சில சாங்ஸ் வந்து எதிர்பார்ப்போம், இது அந்த லெவலுக்கு போயிருக்கலாம் அப்படின்ட்டு, ஆனா கொஞ்சம் கம்மியா போயிருக்கும். அது எனக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ரெண்டு பேரும்? எந்த சாங் சொல்றீங்க? கம்பேர் பண்ணலாமா? அந்த பர்சன் கூட சாய் பேபி அங்கர் இப்போ வந்தது, ரெண்டு ரெண்டு பாட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனா அவரோட அவருக்கு அவரோட வெளியில தெரிஞ்ச நேமா இருக்கட்டும், அவரோட அவுட்புட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து சமயம் வந்து யூஸ் பண்றேன். நம்ம அப்போ இப்போ ரொம்ப வருஷமா வந்து நம்ம டிராவல் பண்றோம்,
அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கறது எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? இதை பத்தி நாங்கள் ஆக்சுவலி இது முன்னாடியே பேசியிருக்கோம். ஓகே ஓகே. அதாவது இப்போ ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் எப்படி இருந்தது, இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் எப்படி இருக்கு. 5 இயர்ஸ் பேக் வந்து நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணும்போது 5 இயர்ஸ் பேக் எல்லாருமே என்னை பார்த்து ஓ இப்படி பண்ணீங்கன்னா அடுத்தது நீங்கள் படம் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது தான். அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறதே வந்து ஒரு படம் பண்ணுறதுக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு தான் அவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த ஒரு டைம். டூலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். கரெக்ட். ஆனால் இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கிட்டே போய் இந்த ஒரு படம் இருக்குது இந்த படத்தில் நீங்கள் வரீங்களான்னு கேட்டால் அவங்க இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஏன்னா டைம் இஸ் சேஞ்ச். அது வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட வளர்ச்சி. ஸோ இப்போவே அப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு 3 வருஷம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ராப்புக்குள்ளே இருக்கிற அந்த கருத்துன்ல ஒரு ஸ்டோரி அதாவது ராப்பர்ஸுக்குள்ள ஒரு கதை ஒன்று இருக்கும், பாலிட்டிக்ஸ் இருக்கும், ஜென்ரல் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இப்போ கூட இருக்குது. இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா அது அங்கேயும் இருக்குது, ஆனால் அது இப்போ வெளிப்படையாக வெளில வந்துடுச்சு. அதனால் வெளில சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டைனால அதில் ஒரு என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகி எல்லாருமே அதை போய் பார்க்குறாங்க. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த சண்டை நடக்கலை அவ்வளோதான். ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். எதுனாலும் பப்ளிக்ல சண்டை போட வேணாம், பிரைவேட்டாவே பேசி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறனால, நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறனால நம்ம இப்படி இருக்கோம். ஆனா சொல்ல முடியாது இன்னும் ஃபியூச்சர்ல அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு கேட்கணும்னு ஒண்ணு, அந்த இது இருக்குல்ல ஹிஸ் நேம் இஸ் ஜான், நம்ம துருவ நட்சத்திரம் படத்துல இல்ல, அதுல இந்த டே ஒர்த்தா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, மலை அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, இதுக்கு ஜிவிஎம் சார் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் என்ன சொன்னாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இது இது போடலாம் சொன்னது வந்து ஹாரிஸ் சார் தான். வார்த்தை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன், இது இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் இது நான் பாட போறேன் அப்படின்னும் போது இந்த வார்த்தை எல்லாம் சவுண்ட் இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறப்போ நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன் இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு. ஸோ சார் வந்து இந்த மாதிரி போகலாம் லைக், ஏன்னா அதுலேயே படத்துலேயே விக்ரம் சார் வந்து லைக் அப்படி தான் பேசியிருப்பார், வரண்டா அப்படின்லாம் ஒரு மாதிரி பேசியிருப்பார். ஸோ அதனால இந்த மாதிரியே இருக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து சவுண்டா ஒர்த்தா அப்படின்னு தான் சொல்றாங்க, சவுண்டா கேட்கும் போது அந்த மாதிரி இருக்கு அப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணதான் அந்த மாதிரி தான். சூப்பர் பிரதர். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே ரெண்டு பேர்கிட்டையும் மீட் பண்ணி பேசினதில்ல, நிறைய ஷேர் பண்ணதில்ல. ஸோ இன்னும் நிறைய ஏதாவது ப்ராஜெக்ட் வச்சிருப்பீங்க, ஏதாவது ஒன்று லீக் பண்ணி விடுறீங்களா? அந்த நம்ம அதுல பண்ணோம் இல்லையா, காத்து மேல மாதிரி இப்ப லீக் பண்ணி அது இன்னும் ஒரு 5 வருஷம் சூப்பர் பிரதர். சோ தேங்க் யூ சோ மச். லாஸ்டா முடிக்கும் போது ஒரு வைப்ல வந்து முடிச்சா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. என்ன சாங்க்? பாட்டு பாடலாம். பாட்டு பாடலாம் அவ்வளவுதான். என்ன பாட்டு பாடுங்க? சிங்க சவுக்கார வச்சு வேற என்ன பண்ணுது? ஒரு சின்ன பிட். இந்த பிட் வந்து எழுதுனது இவர்தான். ஓகே. பாடுனது நான். எக்ஸ்க்ளூசிவ். எக்ஸ்க்ளூசிவ். ஆல்தர் எக்ஸ்க்ளூசிவ். ரிலீஸ் ஆகாது இது. ஓகே ஃபைன். ஒரே டைம்ல ரெண்டு பேர் அப்பே நீ சொன்னதெல்லாம் மனசுக்குள்ள பூட்டி வச்சேன் பே. So many times na paathuta un nadavadikka adikadi nee adambudikka seri love change nee pandradala strange be ore time la rendu pera manasukulla akapora paathuta un nadavadikka pulsu pulsa adambudikka seri love change pandra vela romba strange paakum bodhu romba cringe வலிக்குதுடி நெஞ்சு. வேற மாதிரி இருக்கு. இதுவும் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. இதுவும் நாங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எவ்வளோ ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி இந்த சாங் எவ்வளோ சீக்கிரம் வெளியில வருமோ அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணமோ பண்ணிடுறோம். சூப்பர். ஒரு 3 வருஷத்துக்குள்ள 2-3 வருஷமா வேற வேற ஃபீல்டு மாறிடுவோம். ஸோ ஹாப்பி பிரதர்ஸ். ஸோ இதே மாதிரி பாசிட்டிவா ஹாப்பியா ஜாலியா உங்களோட ஜேர்னியை வந்து நீங்க ட்ராவல் பண்ணுங்க. நிறைய சக்சஸ் ஆன் தி வேலை இருக்கு. இப்படி பிடிச்சி பிடிச்சி பிக் பண்ணி ஒரு டார்கெட் செட் பண்ணிருப்பீங்க, அந்த டார்கெட்க்கு வந்து ஈஸியா நீங்க போகணும்னு சொல்லி ஒரு பிரதரா வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஸோ காத்து மேல ஆல்பம் யூடியூப்ல இருக்கும், நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ். தேங்க்யூ. இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால், நடைபெறும் நாள் August 17 காலை 6:30. டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.